क्यूबुंगा 27 अब अतना वो फोर क्यूब इतना क्यूब अब फोर इंटू फोर इंटू फोर थ्री टाइम्स एलो फोर फोर सार सिक्सटीन सिक्सटीन फोर सार सिक्सटी फोर सो अब फोर क्यूबोड आंसर इनना 64 नेक्स्ट फाइव क्यूब अब फाइव इंटू फाइव इंटू फाइव 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 सार ट्वेंटी फाइव ट्वेंटी फाइव इंटू फाइव इना वो वन ट्वेंटी फाइव नेक्स्ट सिक्स क्यूब सिक्स इंटू सिक्स इंटू सिक्स 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 आर थर्टी सिक्स थर्टी सिक्स इंटू सिक्स टू वन सिक्स इप्पो क्वेश्चन को वंदुरुंगा 27 कोडुत्तिरुकांगला अडुत्तु x नु कोडुत्तांग अडुत्तु एन्ना कोडुत्तिरुकांग 216 अप्पो इडैयिल एन्नेन्ना पर्फेक्ट क्यूब इरुक्कु 64 इरुक्कु 125 इरुक्कु सो अप्पो c ங்கறது என்னன்னா செட் இப்போ கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு 64, 125 இவ்வளவுதான் ஆன்சர் 4th பாயிண்ட் d ங்கற செட் கொடுத்திருக்காங்க x ங்கற எலிமெண்ட் z னு கொடுத்துட்டாங்க z னா என்னன்னா இன்டிஜர்ஸ் இன்டிஜர்ஸ் அப்படினா நெகட்டிவ் நம்பரும் வரும் ஜீரோ வரும் பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும் இப்போ பாத்தீங்கன்னா -5 less than x less than or equal to 2 னு கொடுத்துட்டாங்க இங்க ஈக்குவல் கொடுத்தா நம்ம -5-ஐ எடுத்துக்கணும் இங்க ஈக்குவல் கொடுக்கல அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இந்த -5-ஐ நம்ம எடுத்துக்க கூடாது இப்போ ஆக்சிஸ் எழுதுறேன் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆக்சிஸ் எழுதுறேன் சென்டர்ல என்ன இருக்கும் ஜீரோ இந்த சைடு என்ன இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 இந்த சைடு என்ன இருக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 -4 -5 இப்போ நம்ம என்னன்னா -5 எடுத்துக்க கூடாது 2 எடுத்துக்கணும் ஏன்னா less than or equal to னு கொடுத்திருக்காங்க அப்ப இடையில என்னென்ன இருக்கு -4 -3 -2 -1 0 1 இந்த 2 வை நம்ம எடுத்துக்கணும் இவ்வளவுதான் ஆன்சர் அப்ப d equal to அப்படினு செட் எழுதி -4 -3 -2 -1 0 1 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிரணும் இதா ரோஸ்டர் ஃபார்ம் represent the following sets in set builder form இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது செட் பில்டர் ஃபார்ம்லயோ இல்ல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லயோ கொடுத்து ரோஸ்டர் ஃபார்ம்ல பார்த்தோம் இப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அதை வந்து செட் பில்டர் ஃபார்ம்க்குள்ளே நம்ம மாற்றணும் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் டி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்டு டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்னு கொடுத்துருக்காங்க இப்போது பிங்கிற செட் எழுதியாச்சு இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்ம்னாவே என்ன கண்டிஷன் எழுதணும் சச் தட் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் எக்ஸுங்கிற எலமெண்ட்னு நானாக சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் ஒய்னு யூஸ் பண்ணலாம் எந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வேணாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் பட் இங்கே என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ சச் தட்டுக்கு அப்புறம் அதே லெட்டர் தான் திரும்ப யூஸ் பண்ணணும் இங்கே ஒரு லெட்டர் இங்கே ஒரு லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எக்ஸுங்கிறது எடுத்துருக்கனால எக்ஸ்ன்னு எழுதி எக்ஸ் இஸ் அன் இந்தியன் பிளேயர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்தியன் பிளேயர் தானே ஸோ இந்தியன் பிளேயர் அடுத்து கொஷினில் உள்ளதை அப்படியே எழுத வேண்டியதான் ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அது அப்படியே எழுத வேண்டியதான் நமக்கு தேவையானது இந்த சச் தட் சிம்பிள் வச்சு எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம் இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டில் சி ஈக்குவல் டு 1/2 2/3 3/4 கமா ஆன்சர் 1 கொடுத்துட்டாங்க இது என்ன ஃபார்ம் இது ரோஸ்டர் ஃபார்ம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மை செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றுனீங்க இப்போ ரோஸ்டர் ஃபார்மை செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறீங்க அப்போ சி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஒன்னுன்னு இருக்குது கீழே டூன்னு இருக்குது அப்போ ஒன்னை விட இங்கே டூங்கிறது ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ அப்போ ஒன்னுங்கிறது நேச்சுரல் நம்பர் தானே ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் என் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கேன் இப்போ இதை விட ஒன்று அதிகமாக இருக்கிறதுனால என் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதியிருக்கேன் இப்போ நேச்சுரல் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிறத நம்ம டினோட் பண்ணணும்ல ஏன்னா இதே ஹோல் நம்பர் அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும் ஜீரோன்னு ஆயிரும் ஸோ ஜீரோனால இந்த செட்டு ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிரும் ஸோ அதனால் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் நோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் செட் பில்டர் ஃபார்மில் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் இய இயர் இப்போ செட் ஆஃப் ஆல் கொடுத்தா அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மை நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா செட் பில்டர் ஃபார்ம்னு மாற்ற போகிறோம் சச் தட் வச்சு எழுதணும் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ கொஸ்டின்லேயே வந்துடும் தமிழ் மந்த் இன் ஏ இயர் அப்படின்னு எழுத வேண்டியதான் இதில் மெயின் உங்களோட ஆன்சரில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது செட்டோட லெட்டரை கரெக்டாக எழுதணும்
செட்டு அவங்களே கொடுத்துட்டா அவங்க என்ன செட் லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபபெட்டில் எது வேணாலும் எழுதலாம். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிங்கிற லெட்டர் தான் நீங்கள் எழுதணும். இப்போ இங்கே எலமெண்ட்ஸ் எழுதும் போது எந்த லெட்டர் வேணாலும் எக்ஸ் ஒய்னு எழுதலாம். பட் எலமெண்ட்ஸை நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் நீ நோட் பண்ணணும். கேபிட்டலாக யூஸ் பண்ணக்கூடாது. எலமெண்ட்ஸை செட்டை வந்து நீங்கள் கேபிட்டலை நோட் பண்ணணும். இப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ தமிழ் மந்த் இன் ஏ இயர். இதுதான் இந்த தேர்ட் பாயிண்டோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் நைன். செட் ஆஃப் ஆட்னு கொடுத்துட்டாங்க. ஆட் நம்பர்ஸ்னால் 1, 3, 5, 7, லெஸ் தென் 9 கொடுத்துட்டாங்களா. இப்போ இதே நான் ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டால் நம்ம சொல்கிற மாதிரி 1, 3, 5, 7 எழுதிடலாம். ஆனால் நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செட் எழுதி எலமெண்ட்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு சச் தட் எக்ஸ் இஸ் ஆன், ஏன் ஆன் போடுறோம், இங்கெல்லாம் ஏ போட்டிருக்கோம், இங்கே ஆன் போடுறோம். ஏன்னா ஆல்ஃபபெட் லெட்டரில் வவல்ஸ் ஓ வருது. ஸோ ஆன் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தென் 9 அப்படின்னு எழுதிடணும். இதான் இதோட சொல்யூஷன். இப்போ சிக்ஸ்த்து க்வெஸ்சன், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்படின்னாவே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா த செட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் பி ஈக்குவல் டு ஜனவரி, ஜூன், ஜூலை எல்லாமே ஜேயில் வருதா, இதெல்லாம் என்ன இங்கிலீஷ் மந்த்ஸா. ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம்னா த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே அப்படின்னு எழுதிட்டோம்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு த செட் ஆஃப் அப்படிங்கிறதுல எழுதியாச்சு. ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், க்யூ ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்யூ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 7, 11, 13 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். பட் ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னா 7 ஸ்டார்ட் பண்ணி 29 முடிச்சிருக்காங்க. இப்போ 7 முன்னாடி உள்ளது 5, 29 அடுத்து உள்ள நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் 31. ஸோ த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31 அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வேறு மாதிரியும் கூட எழுதலாம், த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் வித் 7 எண்டிங் 29 அப்படின்னு கூட எழுதலாம். நமக்கு தேவையானது த செட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு தான். அவ்வளோதான் இதோட சொல்யூஷன். தேர்ட் பாயிண்ட், ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் லெஸ் தென் 5. ஸோ இது என்னதுன்னா செட் பில்டர் ஃபார்ம், அதாவது ரூல் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நீங்கள் என்ன மாற்றணும், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் மாற்றணும். இப்போ என்ன நேச்சுரல் நம்பராக என் அப்படின்னா லெஸ் தென் 5 கொடுத்துட்டாங்களா. ஸோ நீங்கள் ஈஸியாக எழுதலாம் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. இதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபபெட்ஸில் உள்ள எல்லா கான்சனண்ட்டும் எக்ஸில் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னாவே என்ன எழுதணும், த செட் ஆஃப். அப்போ இங்கே என்ன எழுதியிருக்காங்க, கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு எழுதணுமா. ஸோ அதை நம்ம இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு எழுதிடுறோம். அந்த செட்டோட லெட்டர் எஸ். ஸோ எஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ். இதோட எக்ஸசைஸ் 1.1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம்.